Very good morning and welcome to the show Doctor on Call. Over an alarm, Arogim sir, the Kelvigil, and you get wheatland the pretty call panicated the Jitruking and the Vagal and the busy on a Monday morning. Arogim sir, the Yella Kelvigil, you call panicated the Jiklam, Ninga Kaka could anit the Kelvigilukum, but the Likataga, RJR Marthu Manilan, Doctor Devi Saravanya Puthuyugam and Jirkanga. Welcome, ma'am. Manikam. மழை காலம் குளிர்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா எல்லாருக்குமே காமனா இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து சளி தொந்தரவு. முன்னாடிலாம் சளி பிடிச்சதுன்னா ஒரு 7 நாள்ல குணமாயிடும்ன்ற நம்பிக்கை இருந்தாலும் இப்ப சளி பிடிக்கும் போது வேற ஏதாவது பிரச்சனைகளா இருக்குமோன்ற ஒரு பயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது 2 வருட காலமாவே சளி பத்தின ஒரு பயமும் அது எப்படி நம்ம சரிப்படுத்திக்கணும், சளியும் ஒரு பெரிய நோயா இருக்குமோன்ற ஒரு பதட்டமும் வந்துருச்சுன்னு சொல்லலாம். இந்த சளி காலத்துல நார்மல் பேஷன்ஸ் இல்லாம சைனஸ் பேஷன்ஸ் இருக்காங்க, ஆஸ்மெட்டிக் பேஷன்ஸ் இருக்காங்க, இவங்க எல்லாருமே சளி பிடித்தாலும் அதுல இருந்து எப்படி எளிதில குணமாகிறது, அதை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, இப்போ எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கு. சளி வந்து சாதாரணமாக பிடிச்சிட்டாவே கோவிட் வந்துருச்சோ கோவிட் வந்துருச்சோ அப்படின்னு தான் எல்லாருமே வந்து பயந்துட்டுருக்கோம். ஸோ சளி வந்து ஃபஸ்ட்டுலேருந்தே நம்மளுக்கு சளி தொந்தரவு, சளி பிரச்சனைகள், வீசிங், சைனசைட்டிஸ், ஆஸ்மா, இந்த மாதிரி லங் சார்ந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே முதர்ந்தே தான் இருந்துட்டுருக்கு. அதே மாதிரி சளி பிரச்சனை நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னாலும் ஈஸியாக ஒருத்தவங்களுக்கு நம்ம ஃபேமிலியில் வந்துருச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளுக்கு வந்து ஈஸியாக கண்டாமினேஷன் ஆகிரும். காற்று மூலமாகவோ அந்த ட்ராப்லெட்ஸ் மூலமாகவோ அது டக்குன்னு மற்றவங்களுக்கு அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் பரவி அடுத்த ஆளுக்கும் சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஸ்கூல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, ஒரு ஆள் மூக்கு சிந்தி மூக்கு உறிஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு சின்ன பிள்ளை அதுக்கு சளி பிடிச்சது அப்படின்னா பக்கத்தில் உட்காந்துருக்க அந்த அந்த பசங்க வந்து தொட்டு தொட்டு விளையாடுவாங்க, அவங்க யூஸ் பண்ணுற பென்சில், அவங்க யூஸ் பண்ணுற நோட்டை, கர்சீஃப்ஸ் ஏதாவது மாற்றி யூஸ் பண்ணுவாங்க, அவங்க குடிக்கிற தண்ணி ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க, அவங்க சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடுவாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு அடுத்த பிள்ளைங்களுக்கும் சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். சளி வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். அதனால தான் நம்மளுக்கு அந்த கோவிட் வைரஸும் அதுவும் ஒரு சளிக்குடிய ஒரு விகாரமான ஒரு வைரஸ். அதுவும் வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆனதுக்கு காரணம் வந்து நம்மளுக்கு அந்த ட்ராப்லெட்ஸ் மூலமாகவும், அதே மாதிரி ஒருத்தவங்களுடைய பாடியில் வந்து ரொம்ப இம்யூனிட்டி வந்து ரொம்ப குறைவான லெவலில் இருக்குது, இம்யூனிட்டி வந்து நல்லா ஸ்டெபிளைஸாக இல்லை அப்படின்னாலும் அந்த சளி தொந்தரவு வந்து ஈஸியாக நம்மளுக்கு பரவ ஆரம்பிச்சிடும். சளி வந்துருச்சு அப்படின்னா நார்மலாக நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக உடம்புல வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படுத்தாமல் தானாகவே வெளியே சரியேறி போயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அது வந்து உள்ளுக்குள்ளே இருந்துட்டு மாதக்கணக்காக வருஷக்கணக்காக நம்மளுக்கு பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி விட்டு, சைனஸ் ப்ராப்ளம் ஏற்படுத்தி விட்டு, வீசிங் வந்து ஏற்படுத்தி விட்டு, அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி, இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாத்தையும் அடிக்கடி நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டுட்டே இருந்துச்சு அப்படின்னா கஷ்டம் வந்து தாங்க முடியாது, தொந்தரவாக நம்மளுக்கு இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உடல் சோர்வு வந்து ஏற்படுத்தி விடும். நாளடைவில் பார்த்தீங்க அப்படின்னா நுரையீரலில் வந்து ஏதாவது ஒரு பெரிய நோயில் வந்து நம்மளுக்கு கொண்டு போய் விட்டுரும். சில பேர்த்துக்கு சளி பிடிச்சது அப்படின்னா ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரிலாம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போது சளி வந்து நம்மளுக்கு பேசிக்காக நம்மளுக்கு எதனால் பிடிக்குது, ஏன் பிடிக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதுக்கு நம்மளுக்கு வந்து சளி பிடிக்கிறதுக்கு நம்மளுடைய ஃபுட்டும் ஒரு வகையில் காரணம், நம்மளுடைய உணவு பழக்க முறைகள் மாற்றமும் ஒரு வகையில் நம்மளுக்கு காரணம். செரிமான பிரச்சனை வந்து நம்மளுக்கு எதனால் நம்மளுக்கு ஏற்படுது, தேவையில்லாத கண்ட உணவுகளை வந்து நம்ம போட்டு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு செரிமான பிரச்சனைகள் வந்து ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. மலச்சிக்கல், மந்தம், இன்டைஜஷன், நம்ம வயிற்றில் ஏதாவது பிரச்சனைகள், இம்யூனிட்டி கம்மி, இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா முதன்மையாக இன்னொரு காரணமும் நம்மளுக்கு சளி பிடிக்கிறதுக்கு இருக்குது. நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிறது, குளிர்ச்சியான பொருள் எடுத்துக்கிட்டோன்னா டக்குன்னு சளி பிடிச்சிருது. ஐஸ்கிரீமு, கலர்ஸ் வந்து போட்ட ஸ்வீட்ஸு, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர்த்தோடைய லைஃப்பில் வந்து வீசிங் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பாங்க. ஏதாவது ஸ்வீட் ஏதாவது சாப்பிட்டுட்டாங்க, கலர்ஸ் பேக்கரியில் உள்ள சப்ஸ்டன்ஸ் ஏதாவது சாப்பிட்டாங்க அப்படின்னாவே உடனே அவங்களுக்கு வீசிங், சளி எல்லாமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரிலாம் சில பேர் வந்து இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போது குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு அடிக்கடி நம்மளுக்கு சளி பிடிக்குது அப்படின்னா ஒரு முக்கியமானது வந்து பால் அடிக்கடி நம்ம பகல் நேரம் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறதுனால அவங்களுடைய உடலில் வந்து நிறைய அந்த குளிரும் ஹீட்டும் இந்த மாற்றங்கள் வந்து ஏற்பட்டு சூட்டை கிளப்பி விட்டு சில பேர்த்துக்கு சளி வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு நெஞ்சு சளி மாதிரி இருக்கும், சில பிள்ளைங்களுக்கு வரட்டு சளி மாதிரி இருக்கும், இருமுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் தொடர்ந்து மூக்கு ஒழுக ஆரம்பிக்கும், சளியெல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியேற ஆரம்பிக்கும். உஷ்ணச்சளி வந்து இந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி இப்போலாம் வந்து இப்போ ஒருத்தவங்க உறவினர் வீட்டுக்கு போகிறோம், இல்லை நம்மளுடைய தாத்தா பாட்டி யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்க, நம்ம வீட்டில் குழந்தைங்கள் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து எடுத்தோடனே அந்த குழந்தைங்களுக்கு அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. நம்ம ரொம்ப நெருங்கின நண்பர்களாக இருந்தாலும் சரி, நெருங்கின உறவினர்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி சொந்த தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி, என்ன வாங்கிட்டு போவாங்க அந்த குழந்தைங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு, சாக்லேட்ஸ் வாங்கிட்டு போவாங்க, பிஸ்கெட்ஸ் வாங்கிட்டு போவாங்க,
ஸ்நாக்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரி தான் நிறைய வாங்கிட்டு போவாங்க. வாங்கிட்டு போய் அந்த குழந்தைங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. கொடுத்து சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு வந்து ஒன்று சளி பிடிக்கும், இல்லாட்டி ஃபீவர் வந்துடும், இல்லாட்டி ஏதாவது செரிமான பிரச்சனைகள் ஏதாவது அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். வீசிங் இந்த மாதிரி ஏற்கனவே அந்த குழந்தைங்களுக்கு வந்து சைல்டுஹுட்லேருந்தே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு அதிகமாகி காமிக்க ஆரம்பிக்கும். இது வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே தாத்தா பாட்டிங்கள்லாம் இது தான் பண்ணுவாங்க. நிறைய ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னாவே வெறும் சாக்லேட்டு, ஸ்வீட்ஸு இந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. உடனே நம்ம அந்த சாக்லேட்டை சாப்பிட்டோடனே என்னாகும், கண்டிப்பாக சளி பிடிக்கும், சளி பிடிச்சி அதுக்கப்புறமா வந்து காய்ச்சல் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சவங்க, அனுபவம் வாய்ந்த இந்த மருத்துவத்துறையில் இருக்கவங்க ஊருக்கு கூட்டிகிட்டு போகாதீங்க, சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க, சாக்லேட்டை சாப்பிட்றதுனால தான் பிள்ளைங்களுக்கு வந்து சளி பிடிக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து எல்லாத்தோட லைஃப்லேயும் நடந்தா இருக்கும். முக்கியமாக சாக்லேட்டு, ஜங்க் ஃபுட்ஸு இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிக்கும். நிறைய பேர்த்துக்கு அதை ஸ்டாப் பண்ணி பாருங்கள், ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் பண்ணி பாருங்கள், சளி வந்து அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பிடிக்கவும் செய்யாது. சப்போஸ் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்கணும், அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரம்பரிய உணவுகள், கிடைக்காத உணவுகள் நிறையவே இருக்குது, நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து நிறையவே இருக்குது, அந்த மாதிரிலாம் நம்ம அவங்களுக்கு வாங்கிட்டு கொண்டு போய் கொடுக்கலாம். சில பேர்த்துக்கு வந்து ரேராக கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லிச்சி, ரம்டான் அந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ரேராக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா வித்தியாசமாக இருக்கும், குழந்தைங்கள் வந்து அதுலேயும் அட்ராக்ட் ஆகி அதை விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய அந்த பனங்கிழங்கு அதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, நல்லா குழந்தைங்களுக்கு வந்து நல்லா ஒரு 3 வயசு தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பனங்கிழங்கு இதெல்லாம் அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா தென்னை மரத்துலேருந்தே நம்மளுக்கு நிறையா நம்மளுக்கு கிடைக்கும், அது வந்து சாஃப்டாக இருக்கும், குருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும், அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த இளநீர், நொங்கு இந்த மாதிரிலாம் நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம வாங்கி கொடுக்கலாம். நொங்கு வந்து நம்ம 1 வயசு 2 வயசு குழந்தைங்களுக்கு கூட நம்ம வந்து நொங்கு வந்து நம்ம ஈஸியாக நம்ம கொடுக்கலாம், அது ரொம்ப நல்லது. நம்மளுக்கு வந்து உடம்புக்கு வந்து ஹீட் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்காது, ஹீட் உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே நம்மளுக்கு வரவிடாது. இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து நம்மளுக்கு நேச்சுரலாகவே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நிறைய உணவுப் பொருட்கள் இருக்குது, அதை வந்து நம்ம தேடி அது கிடைக்கிற இடத்துல நம்ம வாங்கிட்டு வந்து அதை நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ், ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா சின்ன வயசுலேருந்தே நல்லா சாப்பிட வச்சு நல்லா பழக்கி கொண்டு வந்தோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ்லேயும் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ஃப்ரூட்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. முதர்ந்தே நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம ஃப்ரூட்ஸ் கொடுக்காமல் விட்டுட்டே இருக்கிறதுனால தான் பெருசானதுக்கப்புறமும் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, என் பிள்ளை ஃப்ரூட்ஸை சாப்பிடவே மாட்டேங்குது, ஒரு பழம் கூட சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி வயசாக ஆக வந்து பிடிவாதம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுவாங்க. சின்ன வயசுலேருந்தே ஆரம்பத்துலேருந்தே நம்ம பழக்கம் இந்த தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆரம்பத்துலேருந்தே நம்ம நல்ல பழக்கங்களாக நம்ம அவங்களுக்கு பழக்கி கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து கடைசி வரைக்கும் அவங்க மறக்காமல் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் சாக்லேட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு, ஸ்நாக்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையும் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கறத ஃபஸ்ட்டு தவிருங்க, அதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சில பேர் குழந்தைங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து பார்த்து தான் அது எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதை வந்து அவங்களுக்கு வந்து அதை வந்து நம்ம மாற்றி விடணும். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டா நம்மளுக்கு சரி வராது, நல்லதில்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி நல்ல உணவுகளை, நல்ல சத்தான உணவுகளை வந்து அவங்களுக்கு தேர்ந்தெடுத்து சாப்பிட வச்சிங்க அப்படின்னா பசி அவங்களுக்கு அடங்கிடும், அந்தளவுக்கு அவங்களுக்கு கிரேஸ் வந்து இருக்காது. ஸோ அது சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பழக்கி கொண்டு வந்தீங்க அப்படின்னா சளி பிரச்சனைகள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி நம்ம வராமல் பார்த்துக்கலாம். இம்யூனிட்டி நல்லா சின்ன வயசுலேருந்து நல்லா பூஸ்டப் ஆகி நல்லா ஸ்டெபிலைஸாகவே இருந்துச்சு அப்படின்னா அடுத்து நம்மளுக்கு இளம் வயது, இந்த பருவம் வந்ததுக்கப்புறம் நல்லா அந்த அடல்ட் ஏஜ்லேயும் நம்மளுக்கு எந்த ஒரு ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸும் நம்ம வராமல் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதே இது கொஞ்சம் நல்லா மூலிகை மருந்துகள், நல்லா இந்த ஆடாதொடை, துளசி, அதுக்கப்புறம் கரிமுள்ளி, கண்டக்கத்திரி இந்த மாதிரி சின்ன சின்ன மூலிகைகள், தாளிசபத்திரி இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன மூலிகைகள் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு சளி தொந்தரவுகள்லாம் நம்மளுக்கு பிடிக்காமல் இருக்கும். சளி சப்போஸ் நம்மளுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம், வீட்லேயே என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு புதினா இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். 5 மிளகு தட்டி போட்டுக்கோங்க, 5 பல் வெள்ளைப்பூண்டு, 5 வெற்றிலை இது எடுத்து நல்லா 1-2 நல்லா இடித்து போட்டு தண்ணி வந்து ஒரு நல்லா ஒரு 500 ml தண்ணி நல்லா ஊற்றி அது வந்து 50 ml நல்லா வத்துற வரைக்கும் நல்லா காய்ச்சி
அதில் தேன் கலந்து கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா வீசிங், ஆஸ்மா, சைனசைட்டிஸ், சளி தொந்தரவு, அதே மாதிரி ஈஸ்னோஃபில் கவுண்ட் ஜாஸ்தியாக இருக்குது, அலர்ஜி, இந்த மாதிரி அத்தனையும் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக சரியாயிரும். இது வந்து ஒரு 20 to 25 days ஆர் 30 days, ஒரு 1 month வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சளி பிரச்சனைகள் எதுவும் இருக்காது, இம்யூனிட்டி நல்லா பூஸ்டப் ஆகி வரும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், நான் திருச்சியிலேருந்து கால் பண்ணுறேன் மேடம். ஓகேம்மா, உங்கள் பேர் என்னம்மா? திவ்யா மேடம். ஓகே திவ்யா, இது யாருக்கான கேள்வி? ஒன்னும் பயப்பட வேண்டாம், சரி ஆயிரும். சரியா, 3 இயர்ஸ் இப்ப மாத்திரை போட்டுட்டு இருக்கீங்களா? ஆமா மேடம், ஹலோபதி எடுத்துட்டு இருக்கேன் மேடம். எடுத்தும் பெயின் இருக்கு, ஸ்வெல்லிங் இருக்கு. சரி ஓகே. அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு வந்து மாத்திரைகள் மருந்துகள் எடுத்துட்டு இருந்தாலும் பெயின் ஸ்வெல்லிங் வந்து ஜாஸ்தியா இருக்கும். எதனால அப்படின்னா இன்டைஜஷன் தான். இது முடக்குவாதம், ஆமவாதம், சரவாங்கி வாதம், அந்த மாதிரி பெயர்கள்னால நம்ம இந்த வலி அலல் கீழ்வாயு சொல்லுவோம். முடக்குவாதத்தை பிளட்ல வந்து நம்மளுக்கு ஆர்ஏ ஃபேக்டர், சிஆர்பி ப்ரோட்டீன், ஏசோ டைட்டர், ஏன் ஆன்டிபாடி, சிசிபி, இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியான அளவில் இருக்கும். சரிங்களா, அப்படி இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு அங்கங்கே நம்மளுக்கு ஜாயின்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு வீங்க ஆரம்பிச்சிரும், வீங்கி வலிக்க ஆரம்பிச்சிரும். ரொம்ப நாளாக அந்த வீக்கத்துக்குள்ளேயே போன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக போன்ஸ் வந்து எரோஷன் ஏற்பட்டு அரிக்க ஆரம்பிச்சிரும். அப்போ நம்மளால் கால் நீட்டி மடக்க முடியாது, ஸ்டிஃப்னஸ் ஏற்பட்டுரும், காலையில் எழுந்திரிச்சோடனே விறப்பு தன்மை வந்து இருக்கும், காலையில் எழுந்திரிச்சோடனே டக்குன்னு நம்ம காலை கையை மடக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குளிர்காலங்கள் இருக்கப்போ நம்மளுக்கு வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மழை சீசன், ரெய்னி சீசன், வின்டர் சீசன், பனிக்காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா முடக்குவாதத்தினால வலிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அந்த குளிருக்கும் பனிக்கும் வந்து வலி வந்து ரொம்ப அதிகமாகும். சரிங்களா, வாதம் வந்து உடம்புல ஜாஸ்தி ஆகிறதுனால கிளைமேட்டிக் சேஞ்ச்னாலையும் நம்மளுக்கு பெயின் வந்து அக்ரவேட் ஆகும். சில பேர்த்துக்கு ஃபீவரும் சில பேர்த்துக்கு வரும். இது ஈஸியாக சரி பண்ணிடலாம், பயப்பட தேவையில்லை. முடக்குவாதத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து சிகிச்சை தெரியாமல் சிகிச்சை வந்து பண்ணாலும் நிறைய பேர் வந்து காம்ப்ளிகேஷன்ஸோடு தான் நிறைய பேர் வந்து இருக்காங்க. நல்லா வெயில் நல்லா பட்டுட்டே இருந்தது அப்படின்னாலும் இந்த முடக்குவாதம் நல்லா சரியாயிரும். விட்டமின் டி சத்து நல்லா 30 வரைக்கும் நல்லா இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு பெயின் வந்து நல்லாவே நம்மளுக்கு குறைஞ்சிருக்கும், பெயின் வந்து இருக்காது. அதே மாதிரி நல்லா நாங்கள் கொடுக்கக்கூடிய தைலங்கள் எல்லாத்தையும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வெயில் படுற மாதிரி ஒரு அரை மணி நேரம் நல்லா உட்காந்துட்டு வரணும். அப்படி இருக்கிறப்போ முடக்குவாதத்தினுடைய ஃபேக்டர்ஸ் எல்லாமே நேச்சுரலாகவே வைத்தியமே இல்லாமல் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஆனால் இந்த ஜாயிண்டில் உள்ள ஸ்வெல்லிங்கு, ஜாயிண்டோட டிஃபார்மிட்டி, மற்ற பிரச்சனைகள், வலி, அதெல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாகணும், ஆர்ஏ ஃபேக்டர் எல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவ் ஆகணும், 3 மாதத்தில் நம்மளுக்கு எல்லாமே நெகட்டிவ் ஆகி நார்மலாகி வரணும் அப்படின்னா ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் கொஞ்சம் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துக்களையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் ஆர்ஏ ஃபேக்டர், சிஆர்பி ப்ரோட்டீன், ஏசோ டைட்டர் அது எல்லாமே 3 மந்த்ஸில் உங்களுக்கு நெகட்டிவ் ஆயிரும். அந்த அளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் வந்து எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. இப்போது வலி, வீக்கம் எல்லாமே இருக்குது அப்படின்னா நெரிஞ்சல் இருக்குது பார்த்தீங்களா, நெரிஞ்சல் வந்து எடுத்துக்கோங்க, மூக்கரட்டை வந்து எடுத்துக்கோங்க. சரியா, ரெண்டையுமே வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒன்று ரெண்டாக நல்லா தட்டி போட்டு தண்ணி நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அந்த கஷாயம் ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா 1 டம்ளராக நல்லா வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு அதை வந்து எம்டி ஸ்டொமக்லேயோ இல்லை சாப்பிட்டதுக்கப்புறமோ குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் 1 or 2 days நல்லா இந்த ஸ்வெல்லிங் நல்லா உங்களுக்கு சரியாயிரும், பெயினும் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த முடக்குவாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடக்கற்ற நல்லா வலியை வந்து நல்லா குறைக்கும். அதே மாதிரி குங்கிலியம் இருக்குது பார்த்தீங்களா, குங்கிலியத்தை நல்லா இளநீரில் போட்டு நல்லா காய்ச்சி சுத்தி பண்ணிவிட்டு அதை நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுட்டு நல்லா சலிச்செடுத்து ஃபைன் பவுடராக பண்ணி வச்சு அதையும் வந்து வெண்ணெயில் இல்லாட்டி பாலில் வந்து நம்ம 1 கிராம் அளவு குழப்பி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலும் வலி நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி சலாக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய பவுசலியா செரட்டா அந்த மூலிகையும் நம்ம வந்து எடுத்துட்டு வந்தாலும் வலி நல்லா நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி மூலிகைகள் எல்லாமே சேர்ந்த மருந்துகள் தான் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. இதோட இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய மூலிகைகள் சேர்ந்த மருந்துகள் வந்து இருக்குது எங்களுடைய மருத்துவமனையில்.
அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெயின் குறைஞ்சிரும், ஸ்வெல்லிங் குறைஞ்சிரும், எல்லாமே உங்களுக்கு சரியாகி வந்துடும். இப்போ எங்களோட மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய முடக்குவாதம் பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ட்ரீட்மெண்ட் கொடுத்து அடுத்த 1 மந்த் கழித்து பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க, எந்த ஒரு வலி மாத்திரையும் இல்லாமல் அவங்க எடுத்துகிட்டு இருக்க வலி மாத்திரைகள் எல்லாமே வந்து அவங்களுக்கே தெரியும் இது சைடு எஃபெக்டை வந்து ஏற்படுத்தி விடும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தெரியும். அதனால் அவங்களே தைரியமாக வந்து அந்த மாத்திரைகள் எல்லாத்தையும் விட்டுருவாங்க. 1 மாசம் மருந்தை சாப்பிட்டுட்டு வந்துட்டு வலி மாத்திரையெல்லாம் இப்போ நான் எதுவும் எடுத்துக்கிறது கிடையாது, எல்லா மருந்தையும் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், ஆனாலும் எனக்கு பெயின் வந்து எனக்கு வரலை, வலி மாத்திரை எடுக்காமலும் எனக்கு பெயின் வந்து எனக்கு இல்லாமல் இருக்குது, நீங்கள் கொடுத்த மருந்துகளை மட்டும்தான் எடுத்துகிட்ருக்கோம், அதுக்கு எனக்கு வலி இல்லாமல் இருக்குது, வீக்கம் இல்லாமல் இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் மந்த் எடுத்தோடனே உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் அந்த ரெக்கவரியோட அந்த சிம்டம்ஸ் மட்டும் நல்லா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரக்னோசிஸ் வந்து நல்லா சொல்லுவாங்க. 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் தொடர்ந்து நம்ம மருந்துகள் எடுத்ததுக்கப்புறம் திரும்ப வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்க சொல்லுவோம். அந்த பிளட் டெஸ்ட்டில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் ஆர்ஏ ஃபேக்டர், சிஆர்பி, ப்ரோட்டீன், ஏசோ டைட்டர், எதெல்லாம் உயர்ந்திருந்ததோ, எதெல்லாம் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருந்ததோ அதெல்லாமே நெகட்டிவ் வந்துடும், உயர்ந்தது எல்லாமே நம்மளுக்கு நார்மல் லிமிட்குள்ளே நம்மளுக்கு வந்துடும். அந்த அளவுக்கு எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் முடக்குவாதத்துக்காக நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் வந்து கொடுத்துட்ருக்கோம். முடக்குவாதம் இன்னொரு ஃபேக்டர்னாலையும் நம்மளுக்கு அதிகரிக்கும். நம்ம குடலில் குடலில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸ் வந்து நம்மளுக்கு கெட்ட பாக்டீரியா, அதுவும் நம்மளுக்கு ஆமத்தை உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு வாயுவை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்து அது ஃபுல்லாக நம்மளுக்கு ஜாயின் ஃபுல்லாக நம்மளுக்கு அங்கங்கே நம்மளுக்கு பரவுச்சு அப்படின்னா வலி நம்மளுக்கு மாறி மாறி வரும். அதனாலையும் நம்மளுக்கு இந்த ஃபேக்டர் வந்து நம்மளுக்கு ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிடும். அதை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம எராடிகேட் பண்ணுறதுக்கு, அதை கம்ப்ளீட்டாக பூரணமாக சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோலன் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அந்த ட்ரீட்மெண்ட் வந்து பேஷண்ட்டினுடைய உடம்பு கண்டிஷனை பொறுத்து 3 மாதத்துக்கு ஒரு முறையோ, இல்லை 4 மாதத்துக்கு ஒரு முறையோ, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறையோ வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா கட்டாயம் அந்த முடக்குவாத பிரச்சனை வந்து லைஃப் லாங் நம்மளுக்கு திரும்ப வராது. அதே மாதிரி சன்பாத் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். நல்லா சன்பாத் எடுக்கும்போது தான் நம்மளுக்கு விட்டமின் டி சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக முடக்குவாத பிரச்சனை நம்மளுக்கு திரும்ப வராது, லைஃப் லாங் நமக்கு திரும்ப வராமல் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி எப்போதுமே நம்மளுக்கு டைஜஷனும் நம்மளுக்கு ப்ராப்பராக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சிஆர்பி, ப்ரோட்டீன், ஏசோ டைட்டர், அந்த மாதிரி இம்யூனோ ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாகிறது சரியாயிரும். அதே மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளில் ரத்தோட்டம் நல்லா சுத்தமாகும். நல்லா ரத்தோட்டம் வந்து உடம்பு ஃபுல்லாக நல்லா சீராகவும் இருக்கும், சுத்தமான ரத்தமும் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ரத்தம் நல்லா சுத்தமாகிறதோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை அணுக்கள் டபிள்யூபிசி, ரத்தம் வந்து நம்மளுக்கு ஆர்பிசி, டபிள்யூபிசி, அதுக்கப்புறம் வந்து நிணநீர், இந்த 3 காம்பவுண்ட்ஸ்னால தான் நம்மளுக்கு வந்து ரத்தம் நம்மளுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த 3ஐயுமே நம்ம சுத்தி பண்ணும்போது ஆர்பிசியும் நம்மளுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகி வரும், டபிள்யூபிசி கவுண்ட்ஸும் நம்மளுக்கு நார்மலாக இருக்கும், அதே மாதிரி நிணநீர் அந்த கவுண்ட்ஸும் நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு நார்மலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம பிளட்டை வந்து நல்லா ஹெல்த்தி ஆக்கிட்டோம் அப்படின்னாவே முடக்குவாத ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம பாடியை விட்டு போயிடும். இதெல்லாமே நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னாவே வீக்கம், ஜாயிண்ட் வந்து நம்மளுக்கு டிக்ரேட் ஆகிறது, ஜாயிண்ட் எரோஷன் ஆகிறது, இந்த மாதிரி எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாமல் இருக்கும், வலியும் நம்மளுக்கு இல்லாமல் இருக்கும். ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை 4 தலைமுறைகளை பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இந்த மாதிரி க்ரானிக்கான டிசார்டர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது, நல்ல தீர்வுகள் இருக்குது. மூலிகை மருந்துகள் நாங்கள் கொடுக்கக்கூடியது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தாது. ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்திங்கன்னா 5 மாநிலங்களில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்குது. ஆந்திரா, தெலுங்கானாலாம் 15க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்குது. கர்நாடகாலையும் நிறைய மருத்துவமனைகள் இருக்குது. பாண்டிச்சேரிலையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. எங்கனாலும் சிகிச்சை எடுத்துக்கலாம். எல்லா இடத்துலையும் நாடி பார்த்து தான் சிகிச்சை கொடுக்குறோம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? ஓகே, அவங்களோட வயசு என்ன சார்? 30 வயசு மேடம். பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். மேடம், உங்க ப்ரோக்ராம் தான் பாத்துட்டு இருப்பேன். புதிய மக்கள் எல்லாம் வருவீங்க பாப்பேன். இப்ப எங்க ஒய்ஃப்க்கு வந்து மேடம், இந்த பெண்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து பெண்களுக்கு கீழே இடுப்பு வரைய வந்து வலி எடுக்கு மேடம். சரி, பின்னாடி முதுகுல கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் வலிக்குது. வலி எடுக்கு ஒரு சைடு மட்டும், லெஃப்ட் சைடு ஃபுல்லா. சரி, இது எவ்வளவு நாளா இருக்கு? இப்ப 2 வாரமா இருக்கு. நான் வந்து மதுரையில இருந்து கழுத்துல இருந்து போட்டும் கொஞ்சமே வலி குறைஞ்சிருக்கேன்.
அந்த வலியை ரொம்ப தலை வலிக்கும் போல ஏன்னா நரம்பு வந்து நம்மளுக்கு ஸ்பைனல் அந்த எலும்பு வழியா தானே நம்மளுக்கு கீழேயும் வருது மேலேயும் போகுது. அதனால கம்ப்ரஷன்ஸ் இருக்கனால கழுத்து வலி சர்விகல் ஸ்பான்லோசிஸ் வந்துச்சு அப்படின்னா கை ஷோல்டரு கழுத்து அதே மாதிரி முதுகு பகுதியில அதெல்லாம் வலிக்கிறதோட சேர்த்து தலையும் வலிக்கும். ஒரு மூணு நாலு தடவை ஒரு நாளைக்கே வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னா மசில்ஸ் ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் ஆயிரும். மசில் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வலி வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். வலி மாத்திரையை போட்டு இப்போதைக்கு வலியை குறைப்பீங்க, ரெண்டு நாள் வலி மாத்திரையை வந்து நிப்பாட்டி பாருங்க, உங்களுக்கு அந்த டேப்லெட் கொடுத்ததை வந்து நிப்பாட்டி பாருங்க. திரும்ப உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ அளவுக்கு பெயின் இருந்ததோ அதை விட பல மடங்கு அதிகமாக தான் உங்களுக்கு பெயின் இருக்கும். ஏன்னா எப்போவுமே வந்து நரம்பை நம்ம வந்து மந்தப்படுத்தி வைக்கக்கூடாது. வலி வந்துருச்சு அப்படின்னா நர்வ் கம்ப்ரெஸ் ஆகுறதுனால தான் வலி வருது. நர்வ் கம்ப்ரெஸ் ஆகுறது எதனால, அங்கே போன் கம்ப்ரெஷன் கழுத்து பகுதிகளில் ஏற்படுறதுனால தான் நரம்பு வந்து கம்ப்ரெஸ் ஆகுது. அப்போ போன் கம்ப்ரெஷனையும் அந்த நரம்பு வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறத வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம தடவி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது மூலமாக தான் அதை வந்து எடுக்க முடியும், சரிங்களா? அதே மாதிரி உடம்புல ஃபுல்லாக வாய்வு ஜாஸ்தியாக நம்மளுக்கு கூடி போய் இருந்தது அப்படின்னாலும் அதுவும் சேர்த்து நம்மளுக்கு வலியை வந்து நம்மளுக்கு அதிகப்படுத்தி விடும். ஃபஸ்ட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம வந்து லாக்ஸேட்டிவ் மலச்சிக்கலை வந்து வெளியேற்றுற மாதிரி. மலச்சிக்கல் இல்லைன்னு சொல்லுவீங்க, இருந்தாலும் குடலில் வந்து நம்மளுடைய மனிதனுடைய குடல் வந்து 6 மீட்டர் வரைக்கும் உள்ளுக்குள்ளே சுருண்டு சுருண்டு உருட்டி இப்படி சுருட்டி வச்ச மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே இப்போ எவ்வளோ மலம் வந்து உங்களுக்கு தங்கியிருக்கும் கோலன் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறப்போ வந்து தெரியும் இவ்வளோ டெப்ரிஸ் நம்மளுடைய உடம்புக்குள்ளே இருக்கா அப்படின்ற மாதிரி பேஷண்ட் எடுக்கிற பேஷண்ட்டே வந்து யோசிப்பாங்க. ஒன்றுமே சாப்பிட்றதே இல்லை, எல்லாமே வந்து போயிருது, நார்மலாக 2 டைம்ஸ் போயிருது, இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இவ்வளோ கழிவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் அதை ஃபீல் பண்ணதுக்கப்புறம் தான் பேஷண்ட்டே வந்து யோசிப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு உள்ளுக்குள்ளே வந்து கழிவுகள் இருக்கும், வாய்வு தேக்கமும் இருக்கும். அது எல்லாத்தையும் கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த முதுகுலேருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் வலிக்குது இல்லையா, அந்த வலி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு குறைஞ்சிரும், சரியா? அதே மாதிரி கழுத்து பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கு இருக்குது பார்த்தீங்களா, சுக்கு இல்லாட்டி கரிய போலம் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க, நல்ல பவுடர் மாதிரி பண்ணிட்டு முட்டையோட வெள்ளைக்கருவில் அதை மிக்ஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல 10 மாதிரி போடுங்க. அப்படி இல்லாட்டி அமுக்ரா கிழங்கு இல்லாட்டி ஆகாசக்கருடன் கிழங்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு அந்த முதுகு பகுதியில் அந்த தண்டோட பகுதியில் 10 மாதிரி போட்டு வந்தீங்க அப்படின்னாலும் அந்த உள் வீக்கம் வலி எல்லாத்தையும் உங்களுக்கு சரி பண்ணிடும். கழுத்து தலையும் சில பேர்த்துக்கு பாரமாக இருக்கும், கம்ப்ரெஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீயாக இங்கிட்டுலாம் நீட்ட முடியாது, நரம்பு அப்படியே நீட்டிட்டு இருக்கும். அந்த தோள்பட்டை இந்த ஷோல்டருக்குள்ளே வந்து நம்ம கையை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பார்க்குறப்போ ஒரு நரம்பு நல்லா நம்மளுக்கு மேல் நோக்கி நம்மளுக்கு தூக்கிட்டு இருக்கோம், அது நம்ம நல்லா பால்பேட் பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து கம்ப்ரெஷன்ஸ் வந்து எலும்பு கம்ப்ரெஷன்ஸ் ஏற்படுறதுனால தான் நரம்பு இப்படி இழுத்து பிடிச்சிட்டு நம்மளுக்கு தூக்கிட்டு நிற்குது, சரியா? அது வந்து பார்த்தீங்கன்னா கை வரைக்கும் நம்மளுக்கு நுனி வரைக்கும் வலிக்கும் சில பேர்த்துக்கு, சில பேர்த்துக்கு முதுகு கீழே, அது எங்கெல்லாம் அந்த நரம்பு வந்து பரவுதோ அந்த இடத்துலலாம் நம்மளுக்கு வலி வந்து நம்மளுக்கு இருக்கும், ரெஃபர்டு பெயினாக நம்மளுக்கு இருக்கும், சரியா? அஃபெக்ட் ஆன இடத்துலையும் சில பேர்த்துக்கு பெயின் இருக்கும், அதே மாதிரி அது நரம்பு போகிற சைடு ஃபுல்லாக நம்மளுக்கு பெயின் இருக்கும். இதுக்கு நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குது, மதுரையில் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, அங்கே நேரில் கூட வந்து பாருங்கள். வைத்திய சிகிச்சை கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணிடலாம், பயப்பட தேவையில்லை, சரிங்களா? நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கால் பண்றீங்க? நான் மேட்டுப்பாளையம், ஊட்டி மேட்டுப்பாளையம், என் பேர் சரவணங்க. ஓகே சார், யாருக்கான கேள்வி? எனக்கு தாங்க மேடம். உங்க வயசு என்ன சார்? வயசு 39 ஆச்சுங்க. ஓகே, ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம் சார். எனக்கு இந்த முழங்காலுக்கு மேல இங்க இந்த நரம்பு மண்டலம் இருக்கு இல்லங்க, கால் மடக்கிறோம் இல்லங்க, அந்த நேர் வந்து ஒரே வலி, அந்த வலி பாத்தீங்கன்னா கழுத்து முட்டு இருக்குங்க, அப்படியே ஒரு சைடு மட்டும். கால்ல இருந்து எங்க வரைக்கும் வலி இருக்கு? கழுத்து முட்டு வலிக்குதுங்க. கழுத்து வரைக்கும் வலிக்குதா? ஆமா, ஒரு சைடு அப்படியே அந்த பாத்தீங்கன்னா அந்த நரம்பு அப்படியே சுருண்ட மாதிரியே இருக்குதுங்க. சரி, ஓகே. கால் நல்லா நீட்டா நல்லா இருக்கு இல்லைன்னா அந்த வலி வந்து பயங்கரமா போட்டு ரொம்ப வலிக்குதுங்க. சரி, ஓகே. பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் எய்டா என்ன பண்றீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் இருக்கு பாத்தீங்களா,
அதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஒரு 100 ml எடுத்துக்கோங்க சரியா. அதுக்கப்புறம் ஒரு 10 grams அளவு இல்லாட்டி 20 grams அளவு கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க சரியா. தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணுங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிடுங்க சரியா. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா வந்து அந்த கற்பூரம் இருக்கு பார்த்தீங்களா, கொஞ்சம் ஒரு 5 minutes கழிச்சதுக்கப்புறமா வந்து அந்த கற்பூரத்தை எடுத்து அந்த எண்ணெய் கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க சரியா. சில பேர் அப்படியே ஸ்டவ்வில் வச்சுட்டு அப்படியே வந்து நீங்கள் கற்பூரத்தை மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து அது ஹீட் வந்து ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னா புகை வர ஆரம்பிச்சிடும். அதனால வந்து ஒரு 5 minutes கழிச்சு அதை வந்து மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா சூடு நல்லா ஆறினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து எடுத்து கரெக்டாக அந்த நர்வ்ஸ் வந்து எங்கெல்லாம் நம்மளுக்கு சுருண்டு இருக்கோ எங்கெல்லாம் நரம்பு வந்து பிடிச்சிட்டு இருக்கோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். இமீடியட்டாக வலி வந்து ஒரே நாளில் இல்லாட்டி 2 நாளில் வலி வந்து விட்டுரும். அதே மாதிரி சில பேர்த்துக்கு வந்து நரம்பு சுருண்டுட்டுருக்கு அப்படிலாம் வந்து வெரிக்கோஸ் வெயின்ஸ்னாலையும் சில பேர்த்துக்கு வந்து நரம்பு சுருண்டுட்டுருக்கோம். பச்சை பச்சை நரம்பாக தெரியும் சில பேர்த்துக்கு, இல்லாட்டி காலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கலராக இருக்கவங்களுக்குலாம் ப்ரௌன் கலரில் வந்து அப்படியே அந்த நரம்புகள் எல்லாமே வந்து அப்படியே நல்லா விசிபிளாக பார்வைக்கு அப்படியே நல்லா தெரிய ஆரம்பிக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரத்தம் வந்து சரியாக ஓட்டம் இல்லாமல் அப்படியே கட்டிக்கும். அப்படி கட்டுறப்போ நம்மளோட மசில்ஸ்க்கு வந்து சரியான ரத்த ஓட்டம் வந்து நம்மளுக்கு இருக்காது. நம்மளோட தசைகள் தசை நார்கள் அதுதான் நம்மளுக்கு வந்து நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு நம்ம ஒரு பொருளை நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அதுதான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்கு. அப்படி இருக்கப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மசில்ஸ்க்கும் நம்மளுக்கு ரத்த ஓட்டம் நம்மளுக்கு குறைபாடு ஏற்பட்டது அப்படின்னா வலியும் இருக்கும், நம்மளால ஒரு வேலைகளை வந்து செய்யறதுக்கு டிஃபிகல்ட்டியும் நம்மளுக்கு இருக்கும், கஷ்டமும் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டீஸ் வந்து செய்யறதுக்கும் நம்மளுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். இது ஒன்றுமே கிடையாது, இது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. ஈஸியாக இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், இதிலே வலி சரியாயிரும். சப்போஸ் அதில் வலி சரியாயில்லை அப்படின்னா எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா வர்ம சிகிச்சை சேர்த்து பண்ணுறோம். ஒரு வர்ம சிகிச்சை எடுத்துட்டீங்க அப்படின்னாவே கம்ப்ளீட்டாக அந்த வலிகள் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும். ஒரு 1 or 2 months இருக்கக்கூடிய பாடியில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸு போன்ஸு எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு மூலிகை மருந்துகள் வந்து உள்ளே குடிக்கிறதுக்கு கொடுப்போம். ஸோ அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஆயில் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நரம்பு எல்லாமே நல்லா வலிமையாயிருச்சு அப்படின்னா வலி வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். நர்வ்ஸ் சில பேர்த்துக்கு வீக்னஸ் இருக்கும், நர்வ்ஸ் சில பேர்த்துக்கு வந்து கம்ப்ரெஷன் ஆயிருக்கும், நர்வ்ஸில் சில பேர்த்துக்கு கண்டக்ஷன்ஸ் வந்து சரியாக இருக்காது. இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் கம்ப்ளீட்டாக அதை வந்து ஈஸியாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்கு. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்புல இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க மேடம், உங்க பேர் என்ன? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். பேர் சித்ரா. ஓகே சித்ரா, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தாங்க மேடம், எனக்கு ஒரு 42 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன் மேம், உங்களோட கேள்வி என்ன? ஹலோ அம்மா, வணக்கம், சொல்லுங்க. அதாங்க மேடம், நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டைம் நான் பாத்துருக்கேங்க, இதுல இதுலதான் பார்த்தேன் ப்ரோக்ராம்லதான். அப்ப எனக்கு வந்து அல்சர் ட்ரபிள் இருந்ததுங்க. சரி, அல்சர் ட்ரபிள் இருந்ததுல வந்து நான் ஹோமியோபதி ஆல்ரெடி முன்னாடி எடுத்துக்கிட்டு இருந்தேன். சரி, ஒரு 4 months எபோ எடுத்துட்டு இருந்தேன். அப்புறமா மேடம் சொன்னதை கேட்டுட்டு வெந்தயம் சீரகம் ஓமம் சொல்லிட்டு சம் ரேஷியோட நான் அது ஃபாலோ பண்ணேன். 1 month ஓகே ஆயிடுச்சுங்க. சரி, அப்ப அந்த மந்த்லயே என்ன ஆயிடுச்சுன்னா சீரியஸ் வந்து ஒரு 15 days பக்கம் கண்டினியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. முருங்கைக்கீரை சூப்பு அது இதெல்லாம் போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். அதுதான் இப்ப திரும்ப நான் அந்த மந்த்துக்குள்ளுமே எடுக்கலைங்க, அந்த வெந்தயம் சீரகம் இதெல்லாம். ஆனா கொஞ்சம் அல்சர் ட்ரபிள் கொஞ்சம் ஓகேவா இருக்குது. சரி, இப்போ என்ன பிரச்சனை இருக்கு கரண்டா? இப்போ என்ன ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு? இப்ப அந்த எடுத்த மந்த்ல தான் மேடம் எனக்கு பீரியட்ஸ் வந்து ஒரு 15 days ஆயிருச்சு. எப்பவுமே எனக்கு அப்படி ஆனதே இல்லை இது வரைக்கும். ஒண்ணுமே கிடையாது, நார்மலான ஒரு விஷயம் தான் சரியா. 45 ஆயிருச்சு இல்லையா ஏஜ், இது வந்து மெனோபாஸ் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜ். 45 to 55 வரைக்கும் லேடிஸ்க்கு வந்து அந்த மெனோபாஸ் ஆகக்கூடிய ஒரு டைம் சரியா. மெனோபாஸ் ஆகிற டைம்ல வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கண்டிப்பா இயற்கையான உடம்புல நார்மலாவே வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் சரிங்களா. அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு இந்த வந்து வெந்தயம் ஓமம் சீரகம் இது எல்லாமே வந்து நம்ம அன்றாட உணவு பொருட்களில் வந்து யூஸ் பண்ணக்கூடியது, சமையலில் வந்து யூஸ் பண்ணக்கூடியது. டெய்லி நம்ம வெந்தயம் சீரகம் ஓமம் எல்லாமே வந்து ஃபுட்டில் வந்து நம்ம சேர்த்துட்டு தான் இருக்கோம். அதனால அது வந்து எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. அல்சர் வந்து நல்லா க்யூர் பண்ணி கொடுத்துரும், ஆல்ரெடி உங்களுக்கு க்யூர் ஆகிடுச்சு சரிங்களா.
இப்போ வந்து பீரியட்ஸ் வந்து வர்றதுக்கு காரணம் அது கிடையாது, சரியா? இப்போ 15 டேஸாக நம்மளுக்கு பீரியட்ஸ் போகுது அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த 40 இயர்ஸ் ஆனதுலேருந்தே வந்து சில பேர்த்துக்கு அந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு 45 ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி வந்து 15 டேஸ் பீரியட்ஸ் போகும், சில பேர்த்துக்கு வந்து 2 மாதத்துக்கு ஒருக்க 3 மாதத்துக்கு ஒருக்க பீரியட்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து பீரியட்ஸை ஸ்டாப் ஆகும். சில பேர்த்துக்கு அந்த ஹார்மோன் எஸ்ட்ரோஜன் குறைபாடு ஏற்படும் பார்த்தீங்களா, ப்ரொஜெஸ்ட்ரான் குறைபாடு எல்லாமே வந்து குறைபாடு ஏற்பட ஆரம்பிக்கும். அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு வந்து ப்ளீடிங்கை வந்து நம்மளுக்கு அரெஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம பிளட்லேருந்து முன்னோக்கி வர்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படும். அதே மாதிரி ஃபைப்ரினோஜன் எல்லாமே நம்மளுக்கு குறையத்தான் செய்யும். அப்படி குறையிறப்போ ரத்தம் உறைதல் வந்து நம்மளுக்கு தடைப்படும். ரத்தம் உறையிறது வந்து நம்மளுக்கு தடைப்படுறதுனால தான் 15 நாள் வரைக்கும், சில பேர்த்துக்கு 20 நாள் வரைக்கும் பீரியட்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அப்படி இல்லாமல் சில பேர்த்துக்கு வந்து உள்ளுக்குள்ள கர்ப்பப்பையில் ஏதாவது ஃபைப்ராய்டு கட்டிகள், சின்ன சின்ன கட்டி, பாலிப்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் கூட கொஞ்சம் அதிகமாக வந்து 15 நாள் வரைக்கும் நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்து நம்மளுக்கு போகும். இது ஒன்றுமே இல்லை, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இது ப்ரீ மெனோபாசல் சிம்டம்ஸ் தான், இது நார்மலான ஒன்று தான். சப்போஸ் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரபிளாக இருக்குது, உங்களுக்கு வந்து இது ஒரு உபாதையாக இருக்குது அப்படின்னா இதுக்கும் வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. நார்மலாக நம்ம கொஞ்சம் நல்லா கர்ப்பப்பையை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரியான மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக சரியாயிடும். இப்போ எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்து நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது. தொடர்ந்து கொஞ்சம் எடுக்கும்போது உங்களுக்கு ப்ளீடிங் வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்தடுத்த பீரியட்ஸ் நம்மளுக்கு வந்தது அப்படின்னா உள்ளே வந்து குடிக்கக்கூடிய ஒரு தைலம் வந்து கொடுப்போம், அதை வந்து கரெக்டாக வந்து நம்ம பழைய சோறு தண்ணியில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு குடிக்கிறப்போ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நம்ம குடிக்கணும். நிறைய பேர்த்துக்கு அதிகமான ரத்தப்போக்கு, கட்டி கட்டியாக போகக்கூடிய அந்த உதிரப்போக்கு, அது எல்லாமே இந்த ஆயில் வந்து நம்ம உள்ள காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வந்து எடுக்கப்போ வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த சூதக வாயுவை வந்து கழிச்சு வெளியேற்றி விட்டுரும். அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு வந்து யூட்ரஸில் நடக்கக்கூடிய அந்த அனைத்து பிரச்சனைகளும் நம்மளுக்கு சரியாகி வரும். யூட்ரஸில் இருக்கக்கூடிய அந்த கர்ப்பப்பை நம்மளுக்கு சரியாகி வரும். உடம்பு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஹீட், உஷ்ணம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது தான் நோய்கள் வந்து அதிகமாக கிரியேட் ஆகும். உடம்பு நார்மலாக நம்மளுக்கு மிதமான ஒரு டெம்பரேச்சரில் வர்றப்போ எல்லா நோய்களும் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உடம்பை விட்டு டாக்ஸின்ஸும் நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். கர்ப்பப்பையில் வந்து டாக்ஸின்ஸ்லாம் உள்ளே சேர்றதுனால தான் நம்மளுக்கு அது கட்டிகளாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. அது எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்து மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் அதுவே தானாக சுருங்கிடும். அதுக்கு முன்னாடியே எல்லாரும் ஆப்ரேஷன் பண்ணி வெளியே தூக்கி போட்டுறீங்க கர்ப்பப்பையை. அப்படி கர்ப்பப்பையை தூக்கி போட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு வந்து உயிராற்றலே இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் கை கால் வலி, முழங்கால் வலி எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இது பயப்படக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது, நார்மலாக சரியாயிரும். சப்போஸ் உங்களுக்கு அந்த ப்ளீடிங் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்துச்சு அப்படின்னா வாழைப்பூ இருக்குது பார்த்தீங்களா, அதை சாறு எடுத்து ஒரு 50 ml to 100 ml ஒரு நாள் இல்லாட்டி 2 நாள் கொடுங்க, இமீடியட்டாக உங்களுக்கு ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆயிரும். அப்படி சப்போஸ் அது இன்னும் நம்மளுக்கு அடுத்தடுத்த மாதமும் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவாங்க, அதுவும் கியூர் ஆயிரும். ஆரோக்கியமாக கர்ப்பப்பை வந்து சுருங்கிருச்சு அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் பின்னாடி வந்து உங்களுக்கு ஏற்படுத்தாது. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் நந்தினி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க நந்தினி? திருவாரூர்ல இருந்து மேடம். ஓகே, ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்வி மேடம். ஓகே, உங்களோட வயசு என்னமா? என 29 மேடம். ஓகே, டாக்டர் தேவி சரவணியா இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். நந்தினி வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? எனக்கு வந்து பித்தப்பையில ஸ்டோன் இருக்குன்னு சொன்னாங்க டாக்டர். சரி, எவ்வளவு நாளா இருக்கு? பித்தப்பை வீங்கிட்டு அடிக்கடி வலி வந்துட்டே இருக்கு. சரி, டாக்டர் சொன்னாங்க அது வந்து பித்தப்பை ஸ்டோன் பித்தாயி பித்தப்பை வீங்கிட்டு அதனால உங்களுக்கு வலிக்கு, இது உடனே எடுத்தாகணும் இல்லைன்னா மஞ்சள் காமல் வந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டோன் எவ்வளவு சைஸ் இருக்கு? 8 ml சொன்னாங்க மேம். சரி, ஓகே, ஒன்னு தானே இருக்கு? ஆ, ஒன்னு தான் டாக்டர். சரி, ஓகே, வலி இருக்கு? ஆ, வலி இருக்கு. சாப்பிட சாப்பாடு நல்லா டைஜஷன் ஆகுதா? டைஜஷன் ஆகுது, அந்த அளவுக்கு நான் என்ன பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கேன், பட் எப்பயாவது வலி வருது, முன்னாடி அடிக்கடி வந்துட்டு இருந்தது. நான் ஒரு சித்த டாக்டர்ட்ட காமிச்சிட்டு இருக்கேன், அவங்க கொஞ்சம் இந்த கசாயம் எல்லாம் குடிக்க சொன்னாங்க சாப்பாடு முன்னாடி. அதுக்கப்புறம் திரும்ப ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ குறைஞ்சிருக்கா சைஸ்? இல்ல மேம், இப்பதான் 2 மாசமா தான் சாப்பிட்டு இருக்கேன். சரி, ஓகே. ஆனா அவங்க சுத்தமா நான்வெஜ், டீ, காஃபி, எண்ணெய் ஐட்டம் எதுவுமே சாப்பிட கூடாதுட்டாங்க. 3 வேளை சும்மா கஞ்சி மட்டும்தான், அதுவும் எதுவும் தொட்டக்கூடாது, அது மாதிரி சாப்பிட்டா மட்டும்தான் உங்க வலி இல்லாம குறையும்
ஆறு மாசத்துக்கு நீங்க அந்த சித்த வைத்தியம் எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. சாப்பிட்டு இருக்கேன், பட் இருந்தாலும் அப்பக்கி வலி வந்துகிட்டு தான் இருக்கு எனக்கு. இருந்தாலும் வலி வந்துட்டு தானே இருக்கு. சரி ஓகே, நான் சொல்றத செய்யுங்க, சரியாயிரும். சரியா, பித்தப்பை போயிட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் உங்களால வந்து கொழுப்பு சார்ந்த உணவுகள் சாப்பிடவே முடியாது. பித்தப்பையை எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாவே நம்மளோட கல்லீரல் சுருக்கக்கூடிய அந்த பைல் பித்த நீர் இருக்கு பாத்தீங்களா, அது ஸ்ட்ரெயிட்டாவே நம்மளுடைய பிளட் ஸ்ட்ரீம்ல வந்து நம்மளுக்கு கலக்க ஆரம்பிச்சது அப்படின்னா செரிமான பிரச்சனைகளும் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். எப்ப பாரும் நம்மளுக்கு மயக்கம், தலை சுற்று, கிறுகிறுப்பு அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து அடிக்கடி நம்மளுக்கு ஏற்பட்டுட்டே இருக்கும். அதே மாதிரி எப்பவுமே வந்து நம்மளுக்கு பித்தப்பைக்குள்ள அந்த பித்த நீர் இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லிவர்ல இருந்து தான் நம்மளுக்கு செக்ரீட் ஆகி வரும். லிவர்ல இருந்து செக்ரீட் ஆகி வரக்கூடிய அந்த பித்த நீர் வந்து அங்கிருந்து வரும்போதே ஏதாவது பிரச்சனைகளோட வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த கேல்பிளாடருக்குள்ள கற்களா நம்மளுக்கு உருவாகும். சரிங்களா, அதே மாதிரி நம்மளுக்கு உப்பு சத்துக்கள் அந்த கொலஸ்ட்ரால், நம்மளுக்கு அந்த பித்த நீர் வந்து கொலஸ்ட்ரால்னால உப்புக்கள்னால ரெண்டுமே சேர்ந்து கூடிதான் நம்மளுக்கு அந்த கற்கள் வந்து நம்மளுக்கு உருவாகும். கொலஸ்ட்ரால் கண்டென்ட்டும் நம்மளுக்கு இருக்கும் பித்த நீர்ல, அதே மாதிரி உப்பு கண்டென்ட்டும் நம்மளுக்கு இருக்கும். அதை வந்து நம்ம பைல் சால்ட்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டுமே சேர்ந்துதான் பித்தப்பையில வந்து கற்கள் வந்து நம்மளுக்கு உருவாகும். பித்தப்பை கல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரப்பர் மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். கொழுப்பும் சேர்ந்துருக்கனால கடினமா கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும். சரிங்களா, அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு வந்து பித்த நீர் வந்து நம்மளுக்கு செரிமானத்துக்கு எப்படி நம்மளுக்கு வெளியே வருது அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம ஃபேட் சப்ஸ்டன்ஸ் ஏதாவது நம்ம உள்ள சாப்பிடும் போது, கொழுப்பு சார்ந்த உணவுகள் ஏதாவது நம்ம சாப்பிடும் போது அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கேல்பிளாடர் வந்து சுருங்கி அதை வந்து நம்மளுக்கு கல்லையும் சேர்த்து நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுரும், பித்த நீரையும் நம்மளுக்கு சேர்த்து வெளியேற்றி விட்டுரும். கல் கரெக்டாக 5 mm கீழே குறைஞ்சி வந்துருச்சு அப்படின்னா கேல்பிளாடர் அப்படி சுருங்கி நம்மளுக்கு அந்த பித்த நீரை ஃபுல்லாக நம்மளுக்கு வெளியேற்றி விடுறப்போ அந்த கல்லும் சேர்ந்து நம்மளுக்கு வெளியேறி வந்துடும். அது குடல் வழியாக மோஷன் வழியாக நம்மளுக்கு வெளியேறி போயிடும். சில பேர்த்துக்கு அது வெளியேறப்போ பச்சை கலரில் ஒரு மாதிரி டார்க் கிரீன் கலரில் ஒரு மாதிரி நம்மளுக்கு அந்த கலரில் நம்மளுக்கு அந்த கோமேதகம் அந்த மாதிரி கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலரில் நம்மளுக்கு மோஷன் வந்து நம்மளுக்கு வெளியாகும் போது இதை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணிடலாம், அந்த கல் வந்து வெளியேறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு சர்ஜரி பண்ண தேவையில்லை. இப்பயே நீங்கள் வந்து இந்த எண்ணெய், கொழுப்பு சார்ந்த உணவுகள் அது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேல்பிளாடர் வந்து கண்ட்ராக்ஷன்ஸ் வந்து சுத்தமாக இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னு, கொழுப்பு சார்ந்த உணவுகள் ஏதாவது எடுத்தீங்க பின்னாடி எடுத்தீங்கனாலும் டைஜஷன் ஆகாது. கேல்பிளாடரோட வால் வந்து சுருங்கி விரிகிற தன்மை ஒன்ஸ் நம்மளுக்கு போக ஆரம்பிச்சது அப்படின்னா அப்படியே வால் வந்து நம்மளுக்கு அப்படியே விரிய ஆரம்பிச்சிடும். டிஸ்டண்டட்னு சொல்லுவாங்க, அது விரிய ஆரம்பிச்சிடும். சரியா, அது ரொம்ப பிரசிரமம் ஆயிரும். அதனால நீங்கள் நார்மலாக வந்து எண்ணெய் சார்ந்த உணவு பொருட்கள் வந்து நல்லெண்ணெயில் வந்து செஞ்சது, நல்லெண்ணெய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மிதமான அளவு நம்ம எடுத்துக்கலாம். நார்மலான நம்ம எடுத்துக்கலாம், எந்த ஒரு பத்தியமும் வந்து தேவை கிடையாது. சில பேர்த்துக்கு காஃபி தான் சில பேர்த்துக்கு அக்ரவேட் பண்ணி கொடுக்கும் அந்த கஃபைன். ஸோ அவங்க வந்து அது வந்து ஃபுட்டுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலும் பெருசாக வந்து இம்பாக்ட் பண்ணாது. இப்போ எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கேல்பிளாடர் சார்ந்த கற்கள் இது எல்லாத்துக்குமே வந்து பத்தியம் வந்து மெயினாக வந்து சொல்கிறது கிடையாது. பத்தியம் வந்து கிடையாது. பத்தியம் இல்லாமலே நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகளை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ஸ்டோன் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கரைஞ்சி வெளியேறிடும். எதுவுமே இல்லை, வெறும் கரும்பு சாறு குடிச்சிங்க அப்படின்னாலே நேச்சுரலாக உங்களுக்கு ஸ்டோன் வந்து உங்களுக்கு கரைஞ்சி வெளியேறும். அதே மாதிரி கேல்பிளாடர் ஸ்டோனில் வந்து நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் கண்டென்ட்டும் சேர்ந்து நம்மளுக்கு கல்லாக மாறி இருக்கிறதுனால அந்த கொலஸ்ட்ராலை கரைச்சி வெளியேற்றுறதுக்கும் நம்ம மூலிகை மருந்துகள் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி எல்லாருமே வந்து ஸ்டோனை கரைக்கிறதுக்கு மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, டயூரிட்டிக்ஸ் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, கொலஸ்ட்ரால் கரைக்கிறதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணவே மாட்டாங்க. அதனால தான் மற்ற இடத்துல வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ கேல்பிளாடர் ஸ்டோனுடைய சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகாமல் அப்படியே இருக்குது, உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் உபாதைகளும் குறையாமல் உங்களுக்கு அப்படியே இருக்குது. ஆனால் இங்கே ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் வந்து கொலஸ்ட்ராலையும் மொபிலைஸ் பண்ணுறதுக்கு மருந்துகள் கொடுப்போம், டயூரிட்டிக்ஸும் கொடுப்போம், கல் அந்த உப்புக்களையும் நம்ம கரைச்சி வெளியேற்றுறதுக்கு மருந்துகள் கொடுப்போம், டைஜஷனையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மருந்துகள் கொடுப்போம். அதே மாதிரி நல்ல தூக்கம் நல்லா வந்துச்சு அப்படின்னாவே கேல்பிளாடரில் ஒரு பிரச்சனைகளும் நம்மளுக்கு ஏற்படவே செய்யாது. கேல்பிளாடரில் பித்த நீர் டிஸ்டர்ப்டாக இருக்கப்போ தூக்கம் சுத்தமாகவே இருக்காது. தூக்கத்தையும் நல்லா ஏற்படுத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கேல்பிளாடர் வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். அது வந்து நம்மளுக்கு அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஹீல் பண்ண ஆரம்பிச்சிடும். சுருங்கி விரிகிற தன்மை நல்லா அதுக்கு கிடைச்சிது அப்படின்னாவே அதே சுருங்கி வெளியேற்றி விட்டுரும் அந்த கல்லை. சரியா, ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை.
இதுக்கு நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குது. ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரானிக் டிஸார்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது, நல்ல மூலிகை மருந்துக்கள்லேயும் நல்ல சிகிச்சைகள் இருக்குது. அதே மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தரமான முறையில் வந்து உங்களுக்கு தயார் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி இப்போ சில பேர்லாம் வந்து கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியலுக்காக, வெயிட்டேஜ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா கொட்டையோடு சேர்த்து போடுவாங்க, அரைச்சி போட்டுருவாங்க. ஆனால் நாங்கள் எங்களுடைய மருத்துவமனையில் அந்த கொட்டை எல்லாத்தையும் நீக்கிட்டு அந்த தோள்களை மட்டும்தான் நாங்கள் மருந்துகளுக்கு வந்து சேர்த்து தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி அடல்ட்ரேஷன் இல்லாத மூலிகைகள் தான் பார்த்து எடுத்து மருந்துக்கெல்லாம் வந்து தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கரெக்டான ரேஷியோஸில் கரெக்டான காம்பவுண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் எல்லாத்துக்குமே வந்து ஜிஎம்பி லைசன்ஸ் சர்டிஃபிகேட்ஸோடு தான் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனால் 100% எந்த ஒரு பக்க விளைவும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. மருந்துகள் வந்து வெயிட்டேஜ்க்காக பார்க்காம கரெக்டாக ஆப்டாக வந்து நம்ம கொடுக்கறதுனால நோய் நம்மளுக்கு சீக்கிரமாகவும் நம்மளுக்கு சரியாகும். அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளும் நம்மளுக்கு சீராக நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். மருந்துகள் எல்லா மருந்துகள்லையும் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு காயக்கற்பு மூலிகை மருந்துகள் வந்து இருக்கும், அதையும் நம்ம சேர்த்து எடுக்கிறப்போ நம்மளுக்கு பாடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நல்லா ரெஜுவினேட் ஆகும். ஒவ்வொரு செல்களும் நம்மளுக்கு ரெஜுவினேட் ஆகும். ஒவ்வொரு உறுப்புகள், ஒவ்வொரு செல்களாலானதான் ஒவ்வொரு உறுப்பு, எல்லா உறுப்பும் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியான செல்லால் தான் உருவானது. ஒவ்வொரு செல்லும் நல்லா வலிமையாகிறப்போ அந்த உறுப்புகள் எல்லாமே நம்மளுக்கு நல்லா வலிமையாக ஆரம்பிச்சிடும். ஸோ தொடர்ந்து சாப்பிட்றப்போ கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு நோயும் சரியாயிடும், அதே மாதிரி நம்ம பாடியும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஸ்டெபிளைஸ் ஆயிடும். அந்த அளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் வந்து எங்களுடைய ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா? நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, தொடர்ச்சியா பேசலாம். டிவி பார்த்து பேச வேண்டாமா? போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். உங்க பேர் என்ன? ஓகே, நீங்க அடுத்த மாதிரி கால் பண்ணும்போது இணைப்பில் வெயிட் பண்ணி உங்களோட சந்தேகங்களுக்கு எடுத்துக்கலாமா? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஸ்தலி தொந்தரவு பத்தி பேசிட்டு இருக்கும் போது பழக்கல் எடுத்துக்க வேண்டியது எந்த அளவுக்கு அவசியமான விஷயமா இருக்கு நீங்க சொல்லிருந்தீங்க மேம். இதை தாண்டி குரானிக்கா சளி இருந்தா சைனஸா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அப்படி மாறினா நீங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் தரீங்க அதுக்கு? இப்போ க்ரானிக்காக சளி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சைனசைட்டிஸாக தான் மாறும். ஏன்னா சளி நம்ம வெளியேற்றாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த சைனஸ் கேவிட்டிலெலாம் நம்மளுக்கு போய் நம்மளுக்கு பிளாக்கேஜஸ் ஏற்படுத்துது, நீர் கோர்த்துக்கிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அலர்ஜியாக நம்மளுக்கு மாறி சைனசைட்டிஸாக மாறும். நாள்பட்ட சைனசைட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கீழே இருக்கக்கூடிய நுரையீரல் சார்ந்த உறுப்புகள், சுவாச குழாய் எல்லாத்தையும் நம்மளுக்கு தாபிதத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டு அங்கெல்லாம் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தி விட்டு ஆஸ்மாவாக நம்மளுக்கு வரதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வரவிடாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து எல்லாமே இப்போது ரீசெண்டாகவே வந்து நம்மளுக்கு கோவிட் ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்துச்சு. மெயினாக வந்து எல்லாத்துக்கும் சப்ளிமெண்ட்ரியாக வந்து என்ன கொடுத்தாங்க, விட்டமின் சி டேப்லெட்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்தாங்க ஜாஸ்தியாக. அப்போ அந்த வைட்டமின் சி டேப்லெட்ஸ் வந்து வைட்டமின் சி சத்துக்கள் வந்து எதில் நிறையா இருக்குது? ஃப்ரூட்ஸில் தான் நிறையா இருக்குது, அதுவும் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் தான் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. ஆனால் மற்ற மருத்துவமனைகளில் பார்த்தீங்க அப்படின்னா அலர்ஜி, ஆஸ்மா, சைனசைட்டிஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா முதல்ல அவங்க சொல்லக்கூடியது என்ன, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஆரஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சளி பிடிச்சிக்கும், லெமன் சாப்பிட்டிங்கன்னா சளி பிடிச்சிக்கும், லெமன் சாப்பிட்டிங்கன்னா ஆஸ்மா வந்துடும், இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க நிறைய பேர். ஆனால் அதில் தான் நெல்லிக்காய் இதில் தான் நம்மளுக்கு வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் தான் இம்யூனிட்டி பவர் நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்கக்கூடிய டெண்டன்சி எல்லாமே அதில் தான் இருக்குது. கேரட்லேயும் நல்ல விட்டமின் சி சத்துக்கள் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டா சளி பிடிக்குது சளி பிடிக்குது, நீர் சத்துக்கள் நிறைந்த காய்கறிகள் சாப்பிட்றப்போ சளி பிடிக்குது சளி பிடிக்குதுன்னு சொல்லிட்டு தவறுதெல்லாம் எண்ணி அதை வந்து ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட்டாக ஒதுக்கி வச்சிடுறாங்க. அதனால தான் அவங்களுக்கு லைஃப் லாங் இம்யூனிட்டி பவரே சுத்தமாக கிடைக்காம போயிடுது. அதை ஃபேஸ் பண்ணி நம்ம அந்த ஃப்ரூட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு சிரமமாக இருக்கும், இருக்கக்கூடிய சளிகள் எல்லாத்தையும் அது வந்து தன்னைத்தானே வெளியேற்றி கொண்டு வந்துடும். கொண்டு வந்துட்டு நல்லா இம்யூனிட்டி பவரை நல்லா பூஸ்டப் பண்ணி கொண்டு வந்துச்சு அப்படின்னா செகண்ட் மந்த் தேர்ட் மந்த்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை சாறுகளையும் கரெக்டாக உள்ளுக்குள்ளே ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ பாடியே வந்து ரெசிஸ்டன்ட் ஆயிரும், பாடி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கும். அடுத்தே வந்து நீங்கள் அந்த மருந்துகள் எல்லாத்தையும் ஒரு ஸ்டேஜில் நல்லா ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் தாண்டி ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸு, இந்த லெமன் ஜூஸு, இல்லாட்டி இந்த சாத்துக்குடி, இந்த மாதிரி ஆரஞ்சு, நெல்லிக்காய் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றப்போ உங்களுக்கு சளி பிடிக்காது. ஏன்னா பாடி வந்து ஏற்றுக்கும், ஒத்துக்க ஆரம்பிச்சிரும், ரெசிஸ்டன்ட் ஆயிரும், அந்தளவுக்கு உடம்பு நல்லா வலிமையாயிரும். சளி மருந்துகள், சளி டானிக் எல்லாமே நாங்கள் கொடுக்கறத வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வரப்போ பாடி இம்யூனிட்டியும் நல்லா பில்டப் ஆகி வந்து நல்லா பாடி நல்லா சத்து பிடிச்சிது அப்படின்னா
கண்டிப்பா அது எல்லாத்தையும் நம்மளுக்கு ஏத்துக்க ஆரம்பிச்சிடும். மேலும் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் தான் நம்மளுக்கு ஏற்படும், ஒருபோது உடம்பு வந்து டீக்ரேடேஷன் ஆகாது. ஓகே டாக்டர், இந்த வண்ணர்ஃபுல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடியே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கெடுத்தரிச்சுட்டு இருப்பீங்க. இதே போல நாளைக்கும் வேற டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தன் கிரிட்டிக்கட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.